हेलो गाइस, इन दिस वी विल स्टडी अबाउट फेशियल नाउन. फेशियल नाउन. सो இப்போ நம்ம ஃபேஷியல் நவுன் பத்தி படிக்கணும்னு நினைச்சோம்னா we have to see about many அந்த ஃபேஷியல் நவுன் நியூக்ளியஸ் பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபேஷியல் நவுன் வந்து ப்ரீஃபைனன்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான தியரி டாபிக், நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பயங்கர இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ ஃபேஷியல் நவுன் பத்தி நம்ம டிகிரியில் தான் பார்ப்போம். இப்போ ஃபேஷியல் நவுன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேஷியல் நவுன் வந்துட்டு மொத்தமாக நாலு நியூக்ளியஸ் இருக்கு. ஆனால் ஃபேஷியல் நவுன்லேருந்து வர்ற ஃபைபர்ஸ் வந்து அஞ்சு இருக்கு. இதுல நாலு ஃபைபர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைபர் வந்து அவ்வளோ கிளாசிக்கலாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நாலு ஃபைபர் நாலு நியூக்ளியஸ் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். ஒன்னே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம்னா ஃபேஷியல் நவோட நாலு நியூக்ளியஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேஷியல் நவோட நாலு நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நவ், அதாவது முக்கியமான நியூக்ளியஸ். அதுக்கப்புறமா வேற என்ன நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சாலிட் ஏரியஸ். அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், ஆர்க்ரேனியல் நர்வ் 5 அப்படின்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான நியூக்ளியஸ் தான் சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ். இந்த மாதிரி நாலு முக்கியமான நியூக்ளியஸ். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக எப்படி பார்ப்போம்னா நம்ம லொகேஷன்லயே பார்ப்போம். டைரக்டா நம்மளோட பிரெயின் ஸ்டெம்ல தான் எல்லாமே இருக்கு. பிரெயின் ஸ்டெம்ல பார்ப்போம். பிரெயின் ஸ்டெம்ல பான்ஸ்ல தான் இந்த நியூக்ளியஸ் எல்லாம் லொகேட்டட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சாலிடேரியஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு. இதுல இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர்ற ஃபைபர்ஸ்க்கு பேரு அதுதான் வந்து ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர். ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் ரைட்டா, எந்த நியூக்ளியஸ்ல இருந்து வருது இது? பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர்றதுதான் ஆர் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் அப்படிங்கிறது ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னு சொல்றோம். பாக்கி மூணு ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன? சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் அப்படிது அதுல இருந்து வர ஃபைபர். அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிடேரிஸ் அதுல இருந்து வர ஃபைபர். அப்புறமா ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 5 அதுல இருந்து வர ஃபைபர்ஸ். இந்த மூணு ஃபைபர்ஸும் டிஃப்ரெண்ட். இந்த மூணு ஃபைபர்ஸையும் சேர்த்து தனியா ஒரு நர்வ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஷியல் நர்வ் இஸ் டிவைடட் இன்டு டூ இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர், அதாவது பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர்றது ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர். ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் பாக்கி ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ்ல இருந்து வர ஃபைபர், நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிடேரிஸ்ல இருந்து வர ஃபைபர், ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் இருந்து வர ஃபைபர், இந்த மூணு ஃபைபரையும் சேர்த்து ஒரு பண்டிலா சொல்லுவோம். அந்த பண்டிலுக்கு பேரு நர்வஸ் இன்டர்மீடியஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் இன்டர்மீடியேட் நர்வ் ஆஃப் ரிஸ்பர்க் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? நர்வஸ் இன்டர்மீடியஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் இன்டர்மீடியேட் நர்வ் ஆஃப் ரிஸ்பர்க் பேர். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஃபேஷியல் நர்வ் மொத்தம் நாலு நியூக்ளியஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நாலு நியூக்ளியஸ்ல ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னு ஒன்று இருக்கு, பாக்கி மூணு நியூக்ளியஸ் வந்து நர்வஸ் இன்டர்மீடியஸ் பேரோட இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நர்வஸ் இன்டர்மீடியஸ் நமக்கு என்ன தெரியும். ஓகே, ஸோ ரெண்டு ஒரு முக்கியமான இன்ட்ரோ பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்கு இல்லையா, அதை என்ன ஃபைபர்ஸ் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் என்ன ஃபைபர்ஸ் சொல்றோம்னா, எப்பவெல்லாம் நம்மளோட ஸ்பெஷல் விசரல் எஃபெக்ட் அதாவது பிராங்கியல் ஆர்ச்சஸ் பெரஞ்சியல் ஆர்ச்சஸ்க்கு எப்பவெல்லாம் சப்ளை வருதோ அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்றோம், இந்த பெரிஞ்சியல் ஆர்ச்சஸ்க்கு வர பிரான்சஸ் அந்த சப்ளை எல்லாத்தையுமே ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் சொல்றோம். ஸோ ஃபேஷியல் நர்வ் ஃபர்ஸ்ட் பெரிஞ்சியல் ஆர்ச்சோட நர்வ் வந்து ட்ரைஜெமினல் நர்வ், ஆல்ரெடி அதை பார்த்தோம், அல்லது அதர்வைஸ் மேண்டிகுலர் நர்வ். செகண்ட் பெரிஞ்சியல் ஆர்ச்சோட நர்வ் வந்து ஃபேஷியல் நர்வ், அந்த நர்வ் என்னது ஃபேஷியல் நர்வ். ஸோ இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர ஃபைபர்ஸ் என்னன்னு சொல்றோம், ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா இருக்கிற ஃபைபர் என்னன்னு பார்ப்போம், சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ். நம்ம ட்ரைஜெமினல் வீடியோவே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ
parasympathetic nervous system அப்படினு எடுத்துக்கிட்டோம் parasympathetic அதாவது autonomic nervous system எடுத்துக்கோம் autonomic nervous systemன்றது ரெண்டா பிரியும் parasympathetic nervous system sympathetic nervous system ரெண்டா பிரியும் இதுல parasympathetic nervous systemத்துக்கு வர்ற bits வர்ற nerve supply nervous fiber எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றோம் general visceral efferent fibers னு சொல்றோம் gve fibers னு சொல்றோம் அந்த parasympathetic nervous systemத்துக்கு வர சப்ளை எல்லாம் என்னன்னு சொல்றோம் gve னு சொல்றோம் இந்த GVE fibers வந்துட்டு பார்த்தோம்னா இந்த parasympathetic nervous system என்னன்னு சொல்லுவோம் cranio sacral னு சொல்லுவோம் இந்த sympathetic nervous system என்ன சொல்லுவோம் thoraco lumbar னு சொல்லுவோம் இதெல்லாம் ஏற்கனவே நான் ட்ரைஜிமல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பட் ஸ்டில் ஒரு ரீகால் பண்ண சொல்றேன் parasympathetic nervous system GVE fiber அதர்வைஸ் cranio sacral ஓட sympathetic வந்து thoraco lumbar ஓட னு சொல்லுவோம் ரைட் இப்போ இந்த cranio sacral outflow இருக்கு இல்லையா cranio sacral outflow the cranial sacral outflow or gve fibers irukku liya and the gve fibers undu naalu hedonic porta varaikum naalu parasympathetic ganglion produce pannu naalu parasympathetic ganglion produce pannu adu enna enna ganglion na onnu ciliary ganglion rendu aortic sorry pterygopalatine ganglion moonu aortic ganglion naalavada varadhu da enna ganglion nu pathina naalavada varadha submandibular ganglion idhula இந்த கேங்லியன் ஒவ்வொன்றுமே டோபோகிராபிக்கலி ரிலேட்டட் வித் ஒன் நர்வ் அண்ட் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் வித் அதர் நர்வ் அதெல்லாமே தெரியும் இதுல நம்ம நம்மளோட ஃபேஷியல் நர்வுக்கு ரிலேட்டடா மட்டும் பார்ப்போம் சோ ரெண்டாவது ஃபைபரா நாம டிஸ்கிரைப் பண்றது என்னன்னா GVE ஃபைபர் இந்த சூப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் என்ன ஃபைபர் கொடுக்கும் அப்படினு கேக்குறீங்கன்னா GVE அதாவது பாராசிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டம் சப்ளை கொடுக்குது எதுக்கு கொடுக்குதுன்னா ஹெட் அண்ட் நெக்ல இருக்கிற நாலு கேங்லியன்ல முக்கியமான ரெண்டு கேங்லியனுக்கு சப்ளை கொடுக்குது என்னென்ன கேங்லியன் பெரிகோபாலட்டைனும் சப்மாண்டிபுலரும் ஆர்டிக்கு வந்து கிளாசோபரிஞ்சியல் நர்வ் வரும் சிலியக்கு வந்து கிரேனியல் நர்வ் 3 வரும் ரைட்டா சோ ஹெட் அண்ட் நெக்ல இருக்கிற நாலு பாராசிம்பதெடிக் கேங்லியன்ல ரெண்டு பாராசிம்பதெடிக் கேங்லியனுக்கு ஜிவிஇ ஃபைபர்ஸ் கொடுக்கிறது வந்து ஃபேஷியல் நர்வ் அது ரெண்டு கேங்லியன் கொடுக்கும் என்னன்னா பெரிகோ பாலட்டைன் கேங்லியன் இன்னொன்று வந்து சப் மாண்டிபுலர் கேங்லியன் ரெண்டு கேங்லியன் வந்து சப்ளை கொடுக்கும் ரைட் இந்த ஃபைபருக்கு பேரு ஜிவிஇ சோ எஸ்விஇ ஃபைபர்னு ஒன்னு இருக்கு ஜிவிஇ ஃபைபர்னு ஒன்னு இருக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் சென்சேஷன் அதாவது டேஸ்ட் சென்சேஷன் சோ இந்த ஃபைபர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் விசரல் அஃபரன்ஸ் சோ ஸ்பெஷல் விசரல் அஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து எஸ்விஏ ஃபங்க்ஷன் சொல்றாங்க ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம ஹியூமன் பாடியில எஸ்விஏன்னு சொல்றாங்க என்னன்னா ஒன்னு ஆல்ஃபாக்ஷன் ரெண்டாவது டேஸ்ட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்வாங்க எஸ்விஏ ஃபங்க்ஷன் சொல்வாங்க சோ டேஸ்ட் கேரி அவுட் பண்ற ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் ஆலிட்டிஸ் இருந்து வருது அது வந்து அந்த ஃபைபர் வந்து நம்ம என்ன ஃபைபர்னு சொல்றோம் எஸ்விஏ னு சொல்றோம் சோ எஸ்விஏ ஃபைபர்ஸ் இதெல்லாம் வந்து எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நானாவதையும் சொல்லிட்டு நான் சொல்றேன் நானாவது வர ஃபைபர் என்ன ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜுமல் வந்து வர ஃபைபர் அது என்ன ஃபைபர்னா டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் கேரி அவுட் பண்ணி வரத தான் நாம என்னன்னு சொல்றோம் அது வந்து GSA சொல்றோம் ஜெனரல் சோமாட்டிக் அஃபரன்ட் ஃபைபர்ஸ் சோ சோ டச் பெயின் டெம்பரேச்சர் கேரி அவுட் பண்ணி வந்துட்டு இருக்க ஃபைபர்ஸ் பேர் GSA ஃபைபர் அந்த GSA ஃபைபர் வந்து அந்த GSA ஃபைபரும் கொஞ்சம் ஃபேஷியல் நர்வ் இருக்கு சோ இப்போ உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன क्वेश्चनலாம் வரும் அப்படிங்க கேட்டீங்கன்னா SVE ஃபைபர்ஸ் எல்லாம் என்னென்ன கிரேனியல் நர்வ்ஸ் னு கேக்கும் சோ SVE னா நமக்கு என்னன்னு தெரியும் SVE னா ஃபெரிஞ்சியல் ஆர்சஸ்ல இருந்து வர ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே SVE ஃபைபர்ஸ் னு சொல்றோம் இதுல எந்த ஃபெரிஞ்சியல் ஆர்சஸ் அப்படின்னு நம்ம போகணும்னா ஒரு பேர் எத்தனை ஃபெரிஞ்சியல் ஆர்ச் இருக்கு ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு நாலு இருக்கு அஞ்சு டிசப்பியர் ஆயிரும் ஆறு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சோட நாம் என்ன V3 செகண்டுக்கு கிரேனியல் நர்வ் 7 தேர்டுக்கு கிளாசோ ஃபெரிஞ்சியல் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்துக்கு கிரேனியல் நர்வ் 10 ஸோ இந்த நாலு கிரேனியல் நர்வுமே ஹேஸ் எஸ்விஇ ஃபைபர் ஸோ இது ஒரு முக்கியமான எம்சிக்யூ அதே மாதிரி GVE fibers அதாவது parasympathetic supply இருக்கிற cranial nerves எல்லாம் என்னென்ன அப்படினு கேட்பாங்க சோ நமக்கு நாலு parasympathetic ganglion தெரியும் என்னென்ன aortic pterygopalatine ciliary நாலு ganglion இருக்குன்னு தெரியும் சோ நாலு ganglion என்னென்ன ganglion என்னென்ன cranial nerve aortic ganglion ஓட cranial nerve 9 pterygopalatine ganglion ஓட cranial nerve 7 submandibular ganglion again 7 ciliary ganglion cranial nerve 3 இது போக முக்கியமான parasympathetic fibers இருக்கிற cranial nerve பேரு cranial nerve 10 so 9 7 3 and 10 இந்த fibers எல்லாத்தையுமே cranial nerves எல்லாமே GVE fibers ஓட வர cranial nerves நமக்கு தெரியும் ரைட் அடுத்த fibers தான் நான் சொன்னேன் SVA SVAங்கிறது என்ன taste sensation உம் olfaction உம் மட்டும் சேர்ந்தது வந்து SVA னு சொல்றோம்
சோ டேஸ்ட்க்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கிற கிரேனியல் நர்வ் என்ன என்னன்னா நமக்கு ஒண்ணு தெரியும் ஃபேஷியல் நர்வ் இன்னொரு ஃபைபர் முக்கியமான ஃபைபர் என்ன க்ளாசோபரிஞ்சியல் நர்வ் இன்னொரு முக்கியமான ஃபைபர் என்ன வேகஸ் நர்வ் சோ டேஸ்ட்க்கு இந்த மூணு கிரேனியல் நர்வ் ஆல்ஃபாக்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிரேனியல் நர்வ் சோ அந்த அந்த பேசிஸ்ல SVA ஃபைபர் கேரியூட் பண்ணிட்டு வர கிரேனியல் நர்வ்ஸ் என்னன்னா இந்த நாலு இத நீங்க மார்க் பண்ணணும் அடுத்து வரது GST டச் பெயின் டெம்பரேச்சர் டச் பெயின் டெம்பரேச்சர் நெடுங்க நெடுத்துக்கிட்டோம்னால ரொம்ப முக்கியமான கிரேனியல் நர்வ் வந்து 5 அதுக்கப்புறம் வேற என்னென்ன கிரேனியல் நர்வ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 7 9 10 இந்த கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் GSA ஃபைபர் சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான MCQ எல்லாமே இம்பார்ட்டன்டான MCQ சோ இதெல்லாம் தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும் SVE நாம் என்னன்னு புரியணும் GVE நாம் என்ன புரியணும் SVA நாம் என்ன புரியணும் GSA நாம் என்ன புரியணும் அதே மாதிரி என்ன அந்த கிரேனியல் நர்வ்ல என்னென்ன ஃபைபர் இருக்குன்னு டக்குனு நமக்கு ஞாபகம் வந்து அந்த பேஷன் நர்வ் அல்லது கிரேனியல் நர்வ் பேர் சொன்ன உடனே அந்த கிரேனியல் நர்வ் எத்தனை நிப்பிஎஸ் அப்படின்னு டக்கு ஞாபகம் அப்படி ஞாபகம் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி நீங்க கிளாஸ் கிட்டா எழுத முடியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பாக்குறது இப்ப நம்ம பேசிக் வந்துருவோம் பேசிக் சொல்லிட்டேன் திரும்பவும் நம்ம பழைய டாபிக்கே வந்துருவோம் சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பேஷன் நர்வ் பேஷன் நர்வ் மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ் நாலு நியூக்ளியஸ் நாலு நியூக்ளியஸ் என்னென்னு பார்த்துட்டோம் அந்த நாலு நியூக்ளியஸ்லயும் என்னென்ன ஃபைபர் வருதுன்னு பார்த்துட்டோம் ஃபேஷியல் நர்வ் இல்லாம வேற என்னென்ன கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாம் அந்த ஃபைபர்ஸ் கேரி அவுட் பண்ணிட்டு வருதுன்னு பார்த்தோம் இது எல்லாமே பயங்கர இம்பார்ட்டன்டான MCQ பயங்கர இம்பார்ட்டன்டான MCQ ஓகேவா சோ இப்போ நம்ம ஃபேஷியல் நர்வ் கோர்ஸ்க்கு போவோம் அனாட்டமிக்கு போவோம் ப்ராப்பர் அனாட்டமிக்கு போவோம் ரைட் இப்போ நமக்கு என்ன தெரியும் ஃபேஷியல் நர்வ் நாலு நியூக்ளியஸ் இருக்கு ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னா என்னன்னு தெரியும் இன்னொன்னு என்ன நர்வஸ் இன்டர்ஃபேரியஸ் நர்வ் என்னன்னு தெரியும் அப்புறமா என்னென்ன ஃபைபர்ஸ் எல்லாம் ஃபேஷியல் நர்வ்ல வருதுன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபேஷியல் நர்வ் த்ரூ அவுட் ஒரே கோர்ஸா பார்க்காம ஒவ்வொரு ஃபைபரும் எப்படி டிராவல் ஆகுது எங்கெங்க போகுதுன்னு படிச்சோம்னா ஃபேஷியல் நர்வ் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்பதான் ஃபேஷியல் நர்வ் வந்து நமக்கு பெட்டரா புரியும் சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நர்வா பார்ப்போம் ஒரு ஒரு ஃபைபரா பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் நர்வ் ஃபைபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நர்வ் ஃபைபர் வந்து நம்ம எது பார்ப்போம்னா இருக்கிற ஈஸியான விஷயத்தை பார்ப்போம் இருக்கிற ஈஸியான விஷயம் என்ன இருக்கிற ஈஸியான விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எதனால எடுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சப்ளை பண்ணணும் நமக்கு நல்லா தெரியும் SVE ஃபைபர் அதெல்லாம் SVE என்ன மசில்ஸ் ஆஃப் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சஸ் சப்ளை பண்ணணும் என்ன ஃபெரிஞ்சியல் ஆர்ச் செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச் ஸோ செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சில் என்னென்ன மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுமோ அத்தனை மசில்ஸுமே அது வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து சப்ளை பண்ணும் ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் பற்றி பார்ப்போம் ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட்னா செகண்ட் பிராங்கியல் ஆர்ச் செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சுக்கு சப்ளை பண்ற எல்லா மசில்ஸையுமே ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் அதோட நியூக்ளியஸ் என்ன பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் ஸோ பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து கிளம்புற ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேக் அடிக்கும் பேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிஃப்ரெண்ட்டுக்கு வரும் ஏன்னா இந்த இடத்துல தான் சிக்ஸ்த் கிரேனியல் நர்வோட நியூக்ளியஸ் இருக்கு அந்த சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ் நியூக்ளியஸ் இப்படி சுத்தி வரும் இப்படி சுத்தி வரதுனால இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்த் வென்ட்ரிக்கல் ஸோ ஃபோர்த் வென்ட்ரிக்கல் நாம உள்ள இருந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜ் தெரியும் இந்த பல்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஷியல் காலிகுலஸ் ஃபேஷியல் காலிகுலஸ் எல்லாம் நியூரோனாட்டமில் சொல்லுவாங்க சரி ரைட் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் SVE ஃபைபர் பார்ப்போம் ஸோ SVE ஃபைபர்ஸ் என்ன ஆகுது பிரின்சிபல் நியூக்ளியஸ்ல இருந்து கிளம்புது கிளம்பி செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிள் எக்ஸிட் ஆகுது செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது போய் டைரக்டா இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் அப்படிங்கிற ஒரு கெனால படிக்கும் அந்த கெனால் பேர் என்ன இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் இதுக்கு ஒரு ஃபண்டஸ் இருக்கு ஒரு போரஸ் இருக்கு உள்ள வரையின் ஒன்று வெளியில போறேன் ஸோ இந்த இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் இது கூட போய் டிராவல் ஆகிற வேற கிரேனியல்ஸ் எல்லாம் கிரேனியல் எயிட் வந்து இது கூட போய் டிராவல் ஆகும் ஸோ இதுக்குள்ள இருந்து வெளியில வரதான் இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் இருந்து இந்த செவன்த் கிரேனியல் வெளியில வரும் ஸோ வெளியில வந்த உடனே இது வந்து இன்ட்ரா செரிபரல் செரிபரல் இன்ட்ரா கிரேனியல் பார்ட்டு அதுக்கப்புறமா நுழையிறது டெம்போரல் பார்ட்டு இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் வருது இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் வந்து வெளியில வருது இல்லையா இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேபிரின்தைன் செக்மெண்ட் லேபிரின்தைன் செக்மெண்ட் ஏன் இந்த லேபிரின்தைன் செக்மெண்ட் சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஷியல் நர்வோட டைமென்ஷன் வந்து ரொம்ப சிறுசாகிடும் இந்த இதோட கோர்ஸே ரொம்ப கம்மி தான் லேபிரின்தைன் செக்மெண்ட்ங்கிற பார்ட்டே ரொம்ப சின்ன பார்ட் தான் அதுல இந்த ஃபேஷியல் நர்வோட டயமீட்டர் டயமீட்டர் வந்து பயங்கர கம்மி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.64 to 0.67 அவ்வளவுதான் இருக்கும் அவங்களோட டயமீட்டர் அவ்வளவு குட்டி டயமீட்டர் இருக்கும் இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியா நர்வ் டிராவல் ஆகிட்டு இருக்காது இது எல்லாமே ஒரு போன் புல்ல இருக்கு போன் புல்ல அப்படியே ஒரு ஒரு நம்ம செவரு கெட்டும் போது உள்ள வந்து பைப் லைன் வைப்பாங்க தண்ணி வர்றதுக்குலாம் பைப் லைன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த செவருக்குள்ள செவருன்னு நான் சொல்றது வந்து ஸ்கல் ஸ்கல்லுக்குள்ள ஒரு பைப் லைன் மாதிரி ஒரு பைப் லைன்ல இது வந்துட்டு இருக்கும் பயங்கர டைட்டா தான் வரும்
சோ இந்த டைட்டா பேக்டா அப்படி வர்றப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு வேரிசெல்லா இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த வைரஸ் எல்லாம் ரொம்ப சாதுவா இருந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஆக்டிவ் ஃபேஸ்ல வரும்போது இந்த லேபரன்தைன் செக்மெண்ட்ல தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வெல்லிங் காஸ் பண்ணும், ஒரு எடிமாவை காஸ் பண்ணும். அப்படி ஒரு எடிமா காஸ் பண்றப்ப தான் என்ன ஆகுனா இந்த லேபரன்தைன் செக்மெண்ட்ல ஸ்வெல்லிங் வரும். லேபரன்தைன் செக்மெண்ட்ல ஸ்வெல்லிங் வரும். ஸ்வெல்லிங் வந்த உடனே என்ன ஆகுனா பேஷண்ட்டுக்கு என்ன டெவலப் ஆகும், ஃபேஷியல் பேராலிசிஸ் டெவலப் ஆகும். சோ எல்எம்என் பால்சி, லோவர் மோட்டார் நியூரான் டைப் ஆஃப் பால்சி, அதர்வைஸ் கால்ட் அஸ் பெல்ஸ் பால்சி, மோஸ்ட் காமன்லி இடியோபதிக் யூனிலேட்டரல் எல்எம்என் பால்சின்னு சொல்லுவோம். பெல்ஸ் பால்சியை டிஃபைன் எப்படி பண்ணுவாங்க, யூனிலேட்டரல் எல்எம்என் பால்சி ஆஃப் ஃபேஷியல் நம்பர் தான் பெல்ஸ்னு சொல்லுவோம். அது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேபரின்தைன் செக்மெண்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த எடிமா இருக்கிறதுனால தான் இது வருதுன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூ. ஏன் லேபரின்தைன் செக்மெண்ட்ல ரொம்ப காமனா எடிமா வருது, அதுக்கு காரணம் அதோட டயமீட்டர் ரொம்ப குட்டி, அதனால கெனால வந்து நர்வால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக முடியாம என்ன ஆகுது, ஒரு எடிமால அது வந்து நியூரோ டேமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எலமெண்ட் டைப் ஆஃப் பால்சி வருது. சோ அதான் லேபரின்தைன் செக்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்டான கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஓகே, இப்ப என்ன தெரியுது, பேஷண்ட் நர்வ் செரிபிலோ பாண்டியன் ஆங்கிள் வெளியில வருது, இன்டர்லக்விஸ்டிக் கெனாலுக்குள்ள போகுது, அதுக்கு அடுத்து வர பார்ட்டுக்கு பேர் லேபரின்தைன் செக்மெண்ட். சோ லேபரின்தைன் செக்மெண்ட்ல இருந்து வெளியில வர்ற ஃபேஷியல் நர்வ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேங்லியான மீட் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு கேங்லியான மீட் பண்ணுது. இந்த கேங்லியான முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஷியல் நர்வ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஷியல் நர்வ் வந்து ஒரு டர்ன் அடிச்சுட்டு இப்படி வரும். இந்த மாதிரி ஃபேஷியல் நர்வ் டர்ன் ஆகுது இல்லையா, இந்த டர்னுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனோம். ஜெனோம் ஃபர்ஸ்டா ஒரு டர்ன் அடிக்குது, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனோம். இந்த கேங்லியானுக்கு பேரு ஜெனிகுலேட் கேங்லியான். ரைட்டா, இப்படி வர ஃபேஷியல்ல கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு டர்ன் அடிக்கும், இந்த டர்னுக்கு பேரு செகண்ட் ஜெனோம். சோ இந்த கேங்லியன் பேரு ஜெனிகுலேட் கேங்லியான், இந்த ஃபர்ஸ்ட் டர்னுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனோம், செகண்டா ஒரு டர்ன் அடிக்கும், இந்த டர்னுக்கு பேரு செகண்ட் ஜெனோம். ரைட்டா, சோ இது என்ன புரியுது இல்லையா. சோ செரிபெல்லோ பாண்டியன் ஆங்கிள், இன்டர்லாக்வஸ்டிக் மியாண்டஸ், லேபரின்தைன் செக்மெண்ட், ஜெனிகுலேட் கேங்லியான், ஃபர்ஸ்ட் ஜெனோம், அதுக்கு அடுத்து வருது செகண்ட் ஜெனோம். ஒரு டர்ன் அடிக்குது செகண்ட் ஜெனோம். செகண்ட் ஜெனோம் ஒரு டர்ன் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டர்ன் அடிச்சுட்டு அப்படியே கீழே வரும். கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா ஒரு மாஸ்டாய்டு போன் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டைலோ ஸ்டைலாய்டு ப்ராசஸ். இந்த ஸ்டைலாய்டு மாஸ்டாய்டு நடுவில் இருக்கிற ஃபொராமனுக்கு பேர் ஸ்டைலோ மாஸ்டாய்டு ஃபொராமன். அதுல வெளியில எக்ஸ் வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன பண்ணும்னா ட்ராகல் பாயிண்டருக்கு 1 சென்டிமீட்டர் கீழே, போஸ்டீரியர் வெல்லி ஆஃப் டைகாஸ்டிக் கொஞ்சம் மேல இந்த நர்வ் வந்து பேரோட்டைடுக்குள்ள சூப்பர்ஃபிஷியல் லோபியும் டீப் லோபியும் பிரிக்கிற மாதிரி பெஸ் ஆன்சர் என்எஸ்குள்ள என்டர் ஆயிட்டு 5 டெர்மினல் பிரான்சஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் முடியுது. 5 டெர்மினல் பிரான்சஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் முடியுது. இதுதான் கோர்ஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். இப்போ இப்படிதான் ஃபேஷியல் நர்வ் ஆரம்பிக்குது, இப்படிதான் முடியுது. ஆனா நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஇ ஃபைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பெரிஞ்சியல் ஆர்ச்சஸ் இருக்கிற எல்லா மசில்ஸ்க்குமே சப்ளை பண்ணும், அதுதான் வந்து இந்த ஃபேஷியல் நர்வ். அதுதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பிரான்ச் மிடில் இயர் கேவிட்டிக்குள்ள, சோ இந்த இடத்துல தான் மிடில் இயர் இருக்கும். இந்த இடத்துல மிடில் இயர் இப்படி இருக்காது, இன்னும் இப்படி இருக்கும், மிடில் இயர் இருக்கும். இது வந்து மிடில் இயரோட என்ன வரும், மீடியல் வரும். சோ மிடில் இயர் பத்தி ஒரு குட்டி ரீகேப், மிடில் இயர் அனாட்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிடில் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி, அது ஒரு ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். எப்படி டெரிகோட்டா ஒரு கேவ் மாதிரி கற்பனை பண்ணுவோம், அதே மாதிரி மிடில் இயர் வந்து ஒரு ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். இந்த மிடில் இயர்ல நாம போய் நிக்கிறோம், நின்னோம்னா நம்மளுக்கு ஆன்டீரியரா இருக்கிற வாலுக்கு பேர் ஆன்டீரியர் வால், பின்னாடி இருக்கிற வால் போஸ்டீரியர் வால், இந்த பக்கம் இருக்கிறது லேட்டரல் வால், இந்த பக்கம் இருக்கிறது மீடியல் வால். நம்ம நிக்கிறோம், நம்ம முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர். ஆன்டீரியர்னா என்ன, கண் இருக்கிற திசை, ஐஸ் இருக்கிற திசை தான் ஆன்டீரியர். ஸ்கல் இருக்கிற திசை போஸ்டீரியர். இந்த பக்கம் வெளியில அவுட் சைடு லேட்டரல், இன்சைடா இருக்கிறது மீடியல். சோ ஒரு மிடில் இயர் கேவிட்டிக்குள்ள நம்ம நிக்கிறோம். சோ இந்த மிடில் இயர் கேவிட்டிக்குள்ள நம்ம இருக்கும்போது ஃபேஷியல் நர்வ் வந்து எதோட க்ளோஸ் அசோசியேஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீடியல் வால் கூட க்ளோஸ் அசோசியேஷன் வருது. இந்த மீடியல் வால்ல க்ளோஸ் அசோசியேஷன் வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனிகுலேட் கேங்லியானுக்கு அப்புறமா ஒரு டர்ன் அடிக்குது இல்லையா ஃபேஷியல் நர்வ், டர்ன் அடிச்சு இப்படி இந்த மீடியல் வால்ல தான் இப்படி ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகிட்டு போஸ்டீரியர் வாலுக்கு கொஞ்சம் க்ளோஸா வந்து தான் இப்படி இறங்கும். சோ இந்த மாதிரி தான் ஃபேஷியல் நர்வ் ட்ராவல் ஆகும். இந்த ஃபேஷியல் நர்வ் அப்படி ட்ராவல் ஆகிற இடத்துல மீடியல் வால்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியல் வால்ல இந்த இடத்துல புஷ்ன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்கு பேரு ப்ரொமோண்டரி. அப்புறமா ஓவல் விண்டோ இருக்கும், ரவுண்ட் விண்டோ இருக்கும், இந்த பக்கமா லேட்டர் சென்சர் இருக்கும், கெனால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் மீடியல் வால் கேவிட்டியில. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு மீடியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க,
ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க. ரூம் மாதிரி கற்பனை பண்ணிருக்கிற மிடில் இயர்ல ஆன்டீரியர் வாலுக்கு இன்னொரு பேரு கேரோட்டின் வால். ஏன்னா ஆன்டீரியர் வாலுக்கு முன்னாடி இன்டர்னல் கேரோட்டின் ஆர்டரி போகும், ஃப்ளோர்ல ஜுகுலர் பல்பு போகும், லேட்டரலா டிம்பானிக் மெம்பிரேன் இருக்கும், மீடியலா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், இன்னர் இயர் இருக்கும், போஸ்டீரியரா மாஸ்டாய்டு இருக்கும். போஸ்டீரியரா இந்த இடத்துல என்ன உட்காந்துட்டு இருக்கும், மாஸ்டாய்டு உட்காந்துருக்கும், மாஸ்டாய்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மிடில் இயரோட அனாட்டமி டிசைன் இருக்கு. ஸோ ரூஃப்ல டெக்மெண்ட் டிம்பானிக், மேல இருக்கிறது மிடில் ட்ரெயினிங் போர்ஸா டியூராமெண்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து மிடில் இயரோட அனாட்டமியோட பவுண்டரிஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃபேஷியல் நோ ப்ராப்பர் போகிறோம். ஸோ மிடில் இயருக்குள்ள ரெண்டு மசில் இருக்கு. மிடில் இயருக்குள்ள என்ன ரெண்டு மசில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து டென்சார் டிம்பானிக். ஒரு மசிலுக்கு பேர் வந்து டென்சார் டிம்பானிக். அதை நம்ம ஆல்ரெடி ட்ரைஜுனல் நர்வ் டிவிஷன்ஸ்ல பார்த்துட்டோம். பிரான்ச் ஆஃப் மேண்டிபுலர் நர்வ் வந்து அதுக்கு சப்ளை பண்ணும். இன்னொரு முக்கியமான மிடில் இயர் மசில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்பீடியஸ். ஸ்டெப்பீடியஸ்னு ஒரு மசில் இருக்கு. இந்த ஸ்டெப்பீடியஸ்ங்கிற மசில் எப்படின்னா, இந்த மிடில் இயர்ல இந்த பக்கம் போஸ்டீரியர் வால் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டீரியர் வால்ல பிரமிடல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். அந்த பிரமிடல் ப்ராசஸ்ல இருந்து ஒரு மசில் வந்து ஒரிஜினேட் ஆகும். அதை வந்து ஸ்டெப்பீடியஸ் மசில்னு சொல்லுவோம். அது போய் ஸ்டெப்பீஸ்ங்கிற ஆசிக்கில் போய் விட்டோம். அந்த மசிலுக்கு பேர் தான் ஸ்டெப்பீடியஸ் மசில். அந்த ஸ்டெப்பீடியஸ் மசிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அழிச்சாங்க, ப்ரோமோட்டரி ஓவர் விண்டோலாம் அழிச்சாங்க. ஸோ ஸ்டெப்பீடியஸ் மசிலுக்கு தான் இந்த ஃபேஷியல் நர்வோட ஃபர்ஸ்ட் மோட்டார் பிரான்ச் வருது. ஸோ எஸ்விஇ ஃபைபரோட ஃபர்ஸ்ட் மோட்டார் பிரான்ச் வந்து என்ன, ஸ்டெப்பீடியஸ் நர்வ் மசிலுக்கு ஒரு நர்வ், நர்வ் டு ஸ்டெப்பீடியஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச். இந்த பிரான்ச்சை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மோட்டார் ஃபைபர்ஸ் எல்லாமே கீழே டிராவல் ஆகி கீழே டிராவல் ஆகி கீழே டிராவல் ஆகி போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமல் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி மூணு பிரான்ச் கொடுக்குது. இந்த இடத்துல என்ன பிரான்ச் கொடுக்குது, த்ரீ பிரான்ச்சஸ். த்ரீ பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச். ஓகேவா, செகண்ட் பிரான்ச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் டு ஸ்டைலோ ஹயாய்டு. நர்வ் டு ஸ்டைலோ ஹயாய்டு. மூணாவது பிரான்ச்சு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நர்வ் டு போஸ்டீரியர் வெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். புரிஞ்சிருச்சா? சோ ஃபேஷியல் நர்வ் பிரின்சிபல் நியூக்ளியஸ்ல இருந்து வர பிரான்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேரு நர்வ் டு ஸ்டெப்பீடியஸ், அடுத்த பிரான்ச்சுக்கு பேரு, அடுத்த பிரான்ச் வந்து ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபாரம்ல ஜஸ்ட் ஆன்டீரியரா, மூணு பிரான்ச் கொடுக்கும். போஸ்டீரியர் ஆரிகுலர், ஸ்டைலோ ஹயாய்டு, அப்புறமா போஸ்டீரியர் வெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக் ஒரு பிரான்ச். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபேஷியல் நர்வ் ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமன்க்குள்ள என்டர் ஆயிட்டு, ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமன்ல இருந்து வெளியில வந்துட்டு, ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமன், ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமனுக்கு கீழேயே தான் இந்த மூணு பிரான்ச் வரும். ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபொராமனுக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துலயே தான் இந்த மூணு பிரான்ச் வரும். இந்த மூணு பிரான்ச், ஒரு பிரான்ச் அந்த போஸ்டீரியர் ஆரிகுலர் மட்டும் இந்த இடத்துல இப்படி போகும். ஸ்டைலோ ஹயாய்டுங்கிறது கீழே வரும். ஸ்டைலாய்டு ப்ராசஸ்ல இருந்து ஹயாய்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் போகுது இல்லையா, அந்த ஸ்டைலோ ஹயாய்டு மசிலுக்கு சப்ளை கொடுக்கறது இப்படி வரும். அதுக்கப்புறமா டைகாஸ்ட்ரிக் வெளி வந்து எங்க இருக்கு, இங்கே தான் இருக்கு, பேஷண்ட் வெளியில ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரான்ச் கொடுத்துரும். ஸோ அந்த மூணு பிரான்ச் கொடுத்துரு. கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைவ் டெர்மினல் டிவிஷன்ஸ் தான் முடியுது. அதோட நிமோனிக் தான் டூ, ஜீப்ரா, பைட், மை, கார். ஸோ டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல், அஞ்சு டெர்மினல் பிரான்சஸ் தான் இது முடியுது. டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல் மேண்டிபுலர், செர்வைக்கல். இந்த எல்லா பிரான்ச்சுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு அதோட சப்ளை கொண்டு போய் கொடுத்துருது. இதுதான் வந்து பிரான்சஸ் ஆஃப் என்னென்ன, பிரான்சஸ் ஆஃப் என்னென்ன வருது, டெர்மினல் பிரான்சஸ் ஆஃப் ஃபேஷியல். ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரின்சிபல் நியூக்ளியஸ், பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் வர பிரான்ச் என்னென்ன, ஒன்று இந்த பக்கம், மூணு இந்த பக்கம், அஞ்சு. ஸோ நாலு அஞ்சும் ஒன்பது பிரான்ச்சஸ் வருது. பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் வர்றது எத்தனை பிரான்ச்சு, ஒன்பது பிரான்ச். ஸோ ஒரே ஒரு பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ்ல இருந்து வர பிரான்ச்சஸை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் அழைச்சிருக்கு. ஸோ எஸ்விஇ ஃபைபர்ஸ் முடிவு பண்ணுது. ஸோ எஸ்விஇ ஃபைபர்ஸ் என்னென்னு தெரியும், எஸ்விஇ ஃபைபர்ஸ்ல இருந்து வர பிரான்சஸ் எல்லாம் என்னென்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டெப்பீடியஸ் எல்லாத்தையுமே நினைச்சிடறேன், இதெல்லாம் போக வேண்டாம் சொல்லிட்டு நினைச்சிடறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து என்ன, ஃபேஷியல் நர்வ் இருக்கு. ஸோ இதான் வந்து ஃபேஷியல் நர்வ் இதுதான் இருக்கு, இதோட கோர்ஸ் இப்படி இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஃபைபர்ஸாக எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக இந்த ஜிவிஇ ஃபைபர்ஸ் பற்றி ட்ரைஜிமன் நர்வ்லேயே டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஜிவிஇ ஃபைபர்ஸ் ஒன்று முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து ஜிவிஇ. ஜிவிஇனா என்ன, பாராசிம்பத்திக் செக்ரீஷன். ஸோ பாராசிம்பத்திக் செக்ரீஷன் வந்து ரெண்டு இடத்துக்கு போகணும் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து. ஒன்று பெரியோ பேலட்டைன் கேங்லியான், ரெண்டு இன்னொன்று என்ன போகணும், இன்னொன்று வந்து சப்மாண்டிபுலர் கேங்லியான் போகணும். ரெண்டு இடத்துக்கு போகணும்.
இது ரெண்டையுமே நம்ம டீடைலா ட்ரைஜெனல்ல பார்த்திருக்கோம் பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு குட்டியா ரீகால் பண்றேன். இப்போ பிரின்சிபல் சாரி பிரின்சிபல் நியூக்ளியஸ் பார்த்துட்டோம், ஒன்னு ஓவர் ரெண்டாவது ஃபைபர் பார்த்துட்டோம். இது ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேரு, இந்த நியூக்ளியஸ் பேரு என்ன, சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு பேரு. ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேரு என்ன, சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் பேரு. ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேரு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபைபர் சேம் கோர்ஸ் தான், சேம் கோர்ஸ் தான். இதுலயே போகும் இன்டர்னல் அக்வஸ்டிக் கேனலுக்குள்ள போகும், அங்கிருந்து லேபிரின்டைன் செக்மெண்டா வந்துட்டு இந்த ஜெனிகுலேட் கேங்க்லியன் வரும். இந்த ஜெனிகுலேட் கேங்க்லியன் வந்த உடனே இங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் கிளம்புது, இந்த ஜிவிஇ ஃபைபரோட ஃபர்ஸ்ட் பிரான்ச். இந்த பிரான்ச்சுக்கு பேரு கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ். ஜெனிகுலேட் கேங்க்லியன் முடிஞ்ச உடனே இந்த ஃபைபர் கிளம்புது. இந்த ஃபைபருக்கு பேர் என்ன, கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் அப்படிங்கிற ஃபைபர் வந்து கிளம்புது. இந்த ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்குன்னு ஒரு குட்டி ஃபொராமன் வழியா டைரக்டா மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிடுது. இப்படி இருக்கு. ஸோ மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிடுது. ஸோ மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி ரியரா டிராவல் பண்ணும். ஆன்டி ரியரா டிராவல் பண்ணோடனே அது ஒரு ஃபொராமன பார்க்கும், ஒரு ஃபொராமன பார்க்கும். அந்த ஃபொராமன் வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு கெனால் வந்து இப்படி கம்யூனிகேட் ஆகி போய் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபொராமன் இருக்கும், அந்த ஃபொராமனும் இதுவும் ஒரே இடத்துல போய் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெரிகோ பாலடைன் ஃபோசா. இந்த இடத்துக்கு பேர் என்ன, டெரிகோ பாலடைன் ஃபோசா. இதுல இருக்கிற கண்டென்ட் பேர் தான் டெரிகோ பாலடைன் கேங்க்லியான். ஸோ இப்போ நம்ம டெரிகோ பாலடைன் ஃபோசா புரியணும்னா ட்ரைஜெனல் நர்வ் புரியணும். நம்ம ஆல்ரெடி ட்ரைஜெனல் நர்வ் பார்த்து வச்சிட்டோம். ட்ரைஜெனல் நர்வுக்கு மூணு நியூக்ளியஸ் இருக்கு, மீசன் கெஃபாலிக் பாண்டைன் ஸ்பைனல், மூணு ஃபைபரும் சேர்ந்து கிளம்பி செர்பல்லோ பாண்டைன் ஆங்கிள் எக்ஸிட் ஆகி ட்ரைஜெனல் கேங்க்லியான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும். ட்ரைஜெனல் கேங்க்லியான்ல இருந்து கேவர்னஸ் சைனஸ்க்குள்ள ரெண்டு பிரான்ச் நுழையும், V1 V2. V1 டைரக்டா ஆன்டீரியரா போய் மூணு டிவிஷனா முடிஞ்சிடும். V2 பாதிகடியில கட் ஆகி நேரா ஃபொராமன் ரொட்டண்டத்துக்குள்ள போகும். ஃபொராமன் ரொட்டண்டத்துக்குள்ள போய் இப்படி போகும். இதுதான் வந்து V2 மேக்சிலரி நர்வ். சோ பெரியோ பாலடைன் கேங்க்லியான் இஸ் ஸ்ட்ரக்சரலி ரிலேட்டட் வித் மேக்சிலரி நர்வ் பட் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் வித் ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு படிச்சோம். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது, கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் இங்கிருந்து கிளம்புது, இங்கிருந்து கிளம்புது, இங்கிருந்து கிளம்புது, மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள நுழையுது, அங்கிருந்து ஃபொராமன் லசிரத்துக்குள்ள போகுது, அங்கிருந்து இந்த கெனாலுக்குள்ள போயிடுது. ரைட்டா, இதுதான் வந்து ஜிஎஸ்பியனோட ரூட். இதே ஃபொராமன் லசிரத்துல இன்டர்னல் கேரோடைட் ஆர்டரியும் போகுது, இன்டர்னல் கேரோடைட் ஆர்டரியும் போகுது. இன்டர்னல் கேரோடைட் ஆர்டரி சுற்றி சிம்பத்தட்டிக் பிளக்சஸ் இருக்கு, அந்த சிம்பத்தட்டிக் பிளக்சஸும் இதுக்குள்ள போகுது. இதுல இருந்து வர்ற சிம்பத்தட்டிக் பிளக்சஸ்ல இருந்து வர பிரான்ச்சுக்கு பேர் டீப் பீட்ரோசல் நர்வ். இந்த டீப் பீட்ரோசல் நர்வும் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வும் சேர்ந்து ஃபார்ம் பண்ற நர்வுக்கு பேர் தான் நர்வ் ஆஃப் பெரிகாய்டு கெனால், அதர்வைஸ் கால்ட் விடியன்ஸ் நர்வ். விடியன்ஸ் நர்வ், விடியன்ஸ் நர்வ்னு பேர். இந்த V1 பிரான்ச்ல இருந்து மூணு டிவிஷன் வருது, லாக்ரைமல் ஃப்ரான்டல் நேசோசிலியரி. இதுல லாக்ரைமல் பிரான்ச்சுக்கு இந்த இடத்துல இந்த மேக்சிலரி நர்வ்ல இருந்து இந்த இடத்துல 3 டெர்மினல் டிவிஷன்ஸ் வரும், ஜைகோமேடிக், இன்ஃப்ரா ஆர்பிட்டல், அப்புறமா போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆங்கிள். இந்த ஃபைபர் விடியன் நர்வ் வந்து இந்த டெரிகோபாரடைன் கேங்க்லியன்ல ரீச் பண்ணும். இதுல பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் மட்டும் இந்த இடத்துல ரிலே ஆகும். ரிலே ஆயிட்டு போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் இங்கிருந்து கிளம்பி போய் ஜைகோமேடிக் வழியா கம்யூனிகேட்டிங் பிரான்ச் மூலமா லாக்ரிமல் கிளாண்ட ரீச் பண்ணி லாக்ரிமல் கிளாண்டுக்கு சப்ளை கொடுக்கும். புரிஞ்சுச்சா? இது நம்ம ஏற்கனவே ட்ரைஜெனல் நர்வ்ல பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நமக்கு என்ன புரியணும், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைபர் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபைபருக்கு பேர் என்ன, பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர ஃபைபர், அது வந்து SVE ஃபைபர். அந்த SVE ஃபைபர்ல இருந்து 9 பிரான்ச் வருது, அதுல இருந்து வர முதல் பிரான்ச் ஸ்டெபிலியஸ், அதுக்கப்புறமா ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமனுக்கு அப்புறமா 3 பிரான்ச், அதுக்கப்புறமா டெர்மினல் பிரான்சஸ் 5 பிரான்ச் முடியுது. அதுதான் வந்து SVE ஃபைபர். அது வந்து மசில்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சுக்கு சப்ளை பண்ணுது. செகண்டா இருக்கிற ஃபைபர் வந்து GVE ஃபைபர். GVE ஃபைபர் ரெண்டு இடத்துக்கு போகணும், ஒன்னு டெரிகோபாரடைன் கேங்க்லியா, ரெண்டு சப்மாண்டிபுலர் கேங்க்லியா. டெரிகோபாரடைன் கேங்க்லியானுக்கு இங்க இருந்து ஃபைபர்ஸ் எப்படி போகுது, டெரிகோபாரடைன் கேங்க்லியானுக்கு ஜெனிகுலேட் கேங்க்லியானுக்கு அப்புறமா ஒரு பிரான்ச் கொடுக்குது, அந்த பிரான்ச்சுக்கு பேரு கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ். அது போய் விடியன் கெனால் அல்லது டெரிகோயிட் கெனால் மூலமா உள்ள போய் டெரிகோபாரடைன் கேங்க்லியானுக்கு சப்ளை பண்ணும். டெரிகோபாரடைன் கேங்க்லியான் ஸ்ட்ரக்சரலி ரிலேட்டட் வித் மேக்சிலரி நர்வ். அதுல இருந்து வர பிரான்சஸ் தான் ஜைகோமேடிக் அண்ட் இதுக்கு பேர் என்ன, ஜைகோமேடிக், இன்ஃப்ரா ஆர்பிட்டல், போஸ்டீரியர் சூப்பீரியர் ஆங்கிள். சோ இங்க இருந்து வர பிரான்ச் போய் கம்யூனிகேட்டிங் பிரான்ச்சா லாக்ரைமல் நர்வ்ல எண்ட் ஆகும். அங்க இருந்து லாக்ரைமல் கிளாண்டுக்கு செக்ரிட்டோ மோட்டார் ஃபங்க்ஷன் கொடுக்குது. சோ இதுதான்
ஜிவிஇல வந்து டெரியோபாரடின் கேங்கேன் அதாவது ஜிஎஸ்பிஎன் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசன் நர்வோன்னு ஒரு பிரான்ச்சோட கோர்ஸ். அதுதான் வந்து என்ன பண்ணுது, டேக்கிங் பாராசிம்பதடிக் செக்ரெட்டோமோட்டர் ஃபைபர்ஸ் டு பெரிகோபாரடின் கேங்கியா அண்ட் சப்ளைங் லக்ரிமல் கிளாண்ட். ஆல்சோ தேர் ஆர் சோ மெனி இன்டைரக்ட் பிரான்சஸ் ஃப்ரம் த டெரியோபாரடின் கேங்கியா கோயிங் டு வேரியஸ் ரீஜன்ஸ். கிரேட்டர் பாரடைன், லெசர் பாரடைன் கீழே போகுது, ஃபெரிஞ்சியல் ஒன்று இங்கே போகுது, ஸ்பீனோ பாரடைன் ஒன்று உள்ள போகுது, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் உள்ள போகும். அங்கிருந்து போற நர்வ்ஸ்லாம் இன்டைரக்ட் பிரான்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ். அந்த இன்டைரக்ட் பிரான்சஸ் எல்லாம் வில் சப்ளை த நேசல் கிளான்ஸ் அண்ட் நேசல் மியூகோசாக்கு சப்ளை பண்ணும். அது வந்து ரொம்ப டீடைல்டா வி ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் இன் ட்ரைஜெமினல் நர்வ் அனாட்டமி. ஸோ ட்ரைஜெமினல் நர்வ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெரிகோபாரடைன் ஃபோசா, டெரிகோபாரடைன் கேங்க்லியா, டைரக்ட் பிரான்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ், இன்டைரக்ட் பிரான்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ் எல்லாமே. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் தி சேம் திங். ஸோ நாம வந்து வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஃபேஷியல் நர்வ்ல முக்கியமான அனாட்டமி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நியூக்ளியஸ் அதை பார்த்துட்டோம். செகண்டா வர முக்கியமான அனாட்டமி வந்து ஜிவிஇ ஃபைபர்ஸ். ஜிவிஇ ஃபைபர்ஸ் ரெண்டு இருக்கு, ஒன்னு டெரிகோபாரடைன் கேங்க்லியாவுக்கு போற ஜிஎஸ்பிஎன் அதை பார்த்தோம், ரெண்டாவது சப்மாண்டிபுலர் கேங்க்லியாவுக்கு போகணும். அதை நம்ம இப்போ டீடைல் தான் பார்ப்போம். ஸோ நான் இந்த பார்ட்டை எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ நமக்கு டெரிஜினல் கேங்க்லியா பி டூ எல்லாம் வேணும். ஸோ இந்த ஜிஎஸ்பிஎன் பார்ட்டை மட்டும் ஐ வில் எரேஸ். ஜிஎஸ்பிஎன் பார்ட் மட்டும் எரேஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்ப அதே சேம் லாஜிக் தான். இப்ப வி ஒன் சொன்னோம், வி டூ சொன்னோம், வி த்ரீன்னு ஒன்று இருக்கு, அதான் வந்து மேண்டிகுலர் நர்வ். இந்த ட்ரைஜெனல் கேங்க்லியாவுக்கு மூணு நியூக்ளியஸ் இருக்கு, பான்டைன், மீசன் கெஃபாலிக் அண்ட் ஸ்பைனல். இன்னொரு மோட்டார் நியூக்ளியஸ் இருக்கு, அது பான்ஸ்ல இருக்கு. அங்கிருந்து கிளம்பி வர ஃபைபர்ஸ் தான் ட்ரைஜெனல் கேங்க்லியா ரீச் பண்ணுது. அந்த ட்ரைஜெனல் கேங்க்லியால இருந்து வி த்ரீன்னு ஒரு பிரான்ச் வரும். அந்த பிரான்ச் வந்து ஃபொராமன் ஓவேலி மூலமா இட் என்டர்ஸ் இன் டு இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசாங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் லேட்டரல் டு டெரிகோபாரடைன் ஃபோசா. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் லேட்டரல் டு டெரிகோபாரடைன் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, வெறும் மசில் தான் இருக்கு. டெரிகாய்ட் மசில்ஸ் இருக்கும், மேக்சிலரி ஆர்டரியோட பிரான்சஸ் இருக்கும், டெரிகாய்ட் பிளெக்சஸ் ஆஃப் மெயின் இருக்கும், கூடவே மேண்டிகுலர் நர்வ் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற அந்த ஃபோசாக்கு பேர் தான் இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஹெடெக்ல ஓரல் கேவிட்டி மெலிகன்சி சர்ஜரிஸ் பண்ணும்போது இஃப் இட் இஸ் இன்வால்விங் இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா தே வேர் கன்சிடர்ட் அஸ் இட் கேனாட் பி எக்ஸைஸ். நம்மளால அதை எக்ஸைஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் நம்ம டேஸ் சர்ஜன்ஸ் ஆர் ஏபிள் டு எக்ஸைஸ் ஈவன் அப் டு தி இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா, ஸ்பெஷலி ஓரல் கேவிட்டி மெலிகன்சிஸ். ஸோ அதான் வந்து அதோட ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசாவோட சுப்பீரியரா ஒரு ஃபொராமன் இருக்கு. அந்த ஃபொராமன் பேர் தான் ஃபொராமன் ஓவேல். அந்த ஃபொராமன் ஓவேல் வழியா வி வில் பி கெட்டிங் த மாண்டிபுலர் டிவிஷன். மாண்டிபுலர் டிவிஷனை பத்தியும் டீடைலா நம்ம ட்ரைஜெமினல் நர்வ்ல பார்த்திருப்போம். ஸோ மாண்டிபுலர் நர்வ்ல இருந்து மெயினா வந்து டங்க்ல இருந்து ஒரு சென்சரி பிரான்ச்சும் மூணு மோட்டார் பிரான்ச்சும் வரும். ஆன்டீரியர் டிவிஷன்ல இருந்து ஒரு சென்சரியும் மூணு மோட்டார் பிரான்ச்சும் வரும். போஸ்டீரியர் டிவிஷன்ல இருந்து மூணு சென்சரி பிரான்ச்சு வரும். ஒன்னு வந்து என்ன, ஆரிகுலோ டெம்போரல், இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆர்டிக் கேங்க்லியா. இன்னொன்று வந்து என்ன, இன்ஃப்ரா ஆல்வியோலர் நர்வ். இன்னொன்று வந்து லிங்குவல் நர்வ். இந்த லிங்குவல் நர்வ் தான் நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். லிங்குவல் நர்வ், லிங்குவல் நர்வ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ஜிஎஸ்ஏ ஃபைபர். டச் பெயின் டெம்பரேச்சர் ஃப்ரம் த ஆன்டீரியர் டூ தேர்ட் ஆஃப் த டங் எடுத்துட்டு வரது தான் இந்த லிங்குவல் நர்வோட ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு என்ன ஒரு கேங்க்லியான்னு பார்த்துக்கோம், டெரிகோபாரடைன் கேங்க்லியா. இன்னொரு முக்கியமான கேங்க்லியான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்மாண்டிபுலர் கேங்க்லியா. ஸோ இந்த சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுங்கிறது டங்குக்கு கீழே சப்மாண்டிபுலர் கிளாண்டோடவே சேர்ந்து இருக்கிற ஒரு கேங்க்லியான் தான் சப்மாண்டிபுலர் கேங்க்லியா. அந்த சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுக்கு இப்ப என்ன போய் சேரணும், ஃபைபர்ஸ் போய் சேரணும். சோ எந்த ஒரு பாராசிம்பதடிக் நர்வ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தேர் ஷட் பீ 3 ஃபைபர்ஸ். ஒன்னு சென்சரி ஃபைபர், ரெண்டு பாராசிம்பதடிக் ஃபைபர், மூணு சிம்பதடிக் ஃபைபர். ஃபார் பெரிகோபாரடைன் கேங்க்லியா வி ஹேவ் ஆல்ரெடி seen சென்சரி ஃபைபர் இஸ் மேக்சிலரி, பாராசிம்பதடிக் ஃபைபர் இஸ் த்ரூ கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் த்ரூ ஃபேஷியல் நர்வ், சிம்பதடிக் ஃபைபர்ஸ் ஆர் த்ரூ டீப் பீட்ரோசல் நர்வ் ஃப்ரம் இன்டர்னல் கேரோடிட் ஆர்டரி, பிளெக்சஸ் அரௌண்ட் இன்டர்னல் கேரோடிட் ஆர்டரி. சிமிலர்லி சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுக்கு we have already seen sensory fiber வந்து ரீச் ஆயிடுச்சு, இட் இஸ் லிங்குவல் நர்வ், பிரான்ச் ஆஃப் மேண்டிபுலர் நர்வ். இதுக்கப்புறம் பாராசிம்பதடிக் ஃபைபர் ஒன்று வரணும், அஸ் வெல் அஸ் இன்னொன்று என்ன வரணும், இன்னொன்று வந்து சிம்பதடிக் ஃபைபர் வரணும். அது எப்படி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த டெர்மினல் பிரான்ச்சஸ் தேவையில்லை, டெர்மினல் பிரான்ச்சஸ் நம்ம பார்த்துக்கணும். இப்போ மிடிலியர் கேவிட்டியிலிருந்து ஃபேஷியல் நர்வ் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் 6-7 மில்லிமீட்டர் அபவ் த ஸ்டைலோமாஸ்டேட் ஃபோராமன் இட் கிவ்ஸ் அ பிரான்ச். This branch is called caudotympanic branch of facial nerve. Caudotympanic branch of facial nerve. So caudotympanic branch of facial nerve is a branch
originating 7 millimeters just above the stylomastoid foramen and it makes an angle. Main facial nerve makes an angle. This is the carbofacial angle. This is a very important part. When we are doing cochlear implant surgery, through this one, we make a, in the surgery, in the caudal tympanic facial nerve, we will be drilling and we will be opening this area. In the surgery, posterior tympanotomy. Tympanotomy is the laparotomy. Laparotomy is opening the abdomen and seeing the laparotomy. That is opening and seeing middle ear cavity is called tympanotomy. Yana, it is a tympanic bone. Tympanic bone is the middle ear cavity. We open it and see it is tympanotomy. So, the tympanotomy is two ways. Posterior is the so, anterior is the tympanic membrane elevate the middle ear cavity. It is called anterior tympanotomy. The same procedure, if you are going through between the caudofacial angle, between caudal tympanic nerve and the facial nerve, we are entering the middle ear cavity. It is called posterior tympanotomy. It is a very important approach for doing cochlear implantation. Cochlear implantation, after making this window, we will drill in the perfect round window, we will make a perforation, we will put the and the cochlear implant pass panita electrodes vandu we will insert it inside the cochlea gently adukku or forceps special forceps vachu we will do it. So adha in the part. So then enna solrom posterior tympanotomy solrom. Anterior tympanotomy is by elevating the tympanic membrane through external aortic canal. Posterior tympanotomy is by drilling the bone between facial nerve and the caudal tympanic nerve. So okay, idha vandu inge irundhu vara branch ke peruva caudal tympanic nerve. In the caudal tympani now it will enter into the middle ear cavity will enter posterior and medial wall in the enter up or fissure la. It passes inside the middle ear cavity and it reaches the anterior ko, medial wall ko nadula irukra or fissure valiya, tympanic fissure valiya, it comes out. So ipo idu edukku vandirchu, it comes out and it reaches the infratemporal fossa. So the infratemporal fossa anatomy eduthukona, it is a fossa, it is a space just below temporal fossa, front lateral border of the ramus of mandible, medially it has the pterygoparotid fossa and pterygoid plate. Okay, ma? So the superior part of the skull base, it is mainly the sphenoid bone. That is the foramen, and the foramen is the foramen ovale. And the foramen ovale, we are getting a mandibular nerve down. That is the posterior division of the branch of the lingual nerve. And the lingual nerve goes in the caudal tympanic nerve merge. The lingual nerve goes in the caudal tympanic nerve will merge. And this caudal tympanic nerve will travel along with lingual nerve. It will be traveling along with lingual nerve. And it will reach the submandibular ganglion. So, fibers from the superior salivatory nucleus, it comes out of the cranium. Cerebellopontine angle, internal acoustic meatus, labyrinthine segment, geniculate ganglion, keeps on passing. Just before stylomastoid foramen exit, it re-enters into the caudal tympanic nerve, enters into the middle ear cavity, comes out of middle ear cavity, enters into infratemporal fossa, it will be continuing along with lingual nerve, it will be going and it will be reaching the submandibular ganglion. So, in the parasympathetic ganglion, it will be sensory fiber. Parasympathetic fiber or sympathetic fiber. So sensory vandirchu lingual nerve, parasympathetic through caudal tympanic nerve vandirchu. Innoru mukhyamana branch vandu sympathetic supply. So the sympathetic supply eppadi varudhu appdi kettingna, submandibular gland is supplied by facial artery. Facial artery is a branch of external carotid artery. So external carotid artery ya suttiyum we will be having sympathetic plexus. So some part of sympathetic plexus will come into facial artery and through facial artery it reaches submandibular ganglia. And so now complete idea. Submandibular ganglion is a parasympathetic ganglion. It consists of lingual nerve. It consists of parasympathetic secretomotor fibers from the caudal tympanic nerve. And it also has one more sympathetic fibers from the facial nerve. All of them reaches the submandibular ganglion. So after reaching, all fibers will just pass. Only the parasympathetic fibers will relay and postganglionic fibers starts. And postganglionic fibers reaches submandibular salivary gland and sublingual salivary gland and adhula secretomotor functions stimulate pannum. Idhu dhaan vandhu enna fiber paathukkom. Ippo nama rendu fiber paathukkom. Enna fiber paathukkom? Onnu vandhu principal nucleus of facial nerve irundhu vara 9 fiber paathukkom. Adutha general visceral efferent adhaavadhu parasympathetic secretomotor fibers irundhu vara rendu mukkiyamaana branch. Pterygoparotid ganglion nokki pora branch ku peru
greater superficial fibrosal nerve adhe idu submandibular ganglia la nokki varra fibers ku per enna appdi kettingna it is caudate tympanic nerve so caudate tympanic nerve paathukadanal we will complete one more fiber along with this romba easy innor fiber enna appdi kettingna sva fiber so moonavadha varra fiber ku per enna sva fiber right ah okay moonavadha varra fiber ku per sva fiber so in the sva fiber gnadhu enna taste sensation or olfaction the rendu function pandra fiber la nama enna fiber nu solrom sva special visceral efferent fibers nu solrom indha sva fibers vandu paathina adhu same ma engina indha caudate tympanic branch doesn't end with submandibular ganglia it continues along with lingual nerve and so anterior two thirds la irukra tongue la irukra filiform papillae taste buds la irundhu taste sensations ah eduthukittu indha caudate tympanic nerve ku la sva fibers enter aagudhu இந்த காடா டிம்பானி நர்வுக்குள்ள SVA ஃபைபர் சென்டர் ஆகுது அது அப்படியே டிராவல் ஆகுது இட் வில் ரீச் தி இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா ஃப்ரம் லிங்குவல் நர்வ் இட் கெட் டிஸ்கனெக்டட் இட் கம்ஸ் இன்டு தி மிடில் இயர் கேவிட்டி இட் கம்ஸ் ரீச் தி ஃபேஷியல் நர்வ் அண்ட் இட் வில் கோ இட் வில் ரீச் தி ஜெனிகுலேட் கேங்லியன் சோ ஜெனிகுலேட் கேங்லியன் இஸ் an இம்பார்ட்டன்ட் கேங்லியன் வித் ரெகார்ட்ஸ் டு SVA ஃபைபர்ஸ் ஏன் அப்படிங்க கேட்டினா இந்த ஜெனிகுலேட் கேங்லியன்ல தான் இந்த டேஸ்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாமே அப்ப என்ன அர்த்தம் ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் இதுக்கு அப்புறமா சாரி இதெல்லாமே போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் இதுக்கு அப்புறமா வரது ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் சோ SVA ஃபைபர்ஸ் அதோட பிரான்ச் இஸ் only through caudate tympani nerve பெரிகம்பாலமிக் கேங்லியானோட ஃபைபர்ஸ் வந்து through greater superficial fibrosal nerve SMG வந்து caudate tympani again SVA ஃபைபர்ஸோட ஃபைபர்ஸ் வந்து எப்படி போகுதுன்னா இட் இஸ் again through caudate tympani nerve சோ caudate tympani nerve மூலமா தான் இந்த ஃபைபர்ஸ் வருது சோ caudate tympani nerve anterior to the tongue lende taste sensation eduthukittu lingual nerve kudave travel aayi vandu infratemporal fossa lende velila vandu middle ear cavity kulla vandu facial nerve attach panni geniculate ganglion la vandu relay aayittu preganglionic fibers ah kondu poi endha nucleus la seikkudhu it reaches nucleus tractus solitarius so caudate tympanic branch ingra branch when we are disturbing it in middle ear surgery tympanoplasty mastectomy andha maari surgery pannumbodhu indha nerve nama disturb pannumna rendu function ku பேஷன்ட் கிட்ட கேட்டோம்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்னு டேஸ்ட் தெரியாது ஆனா அதை விட அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கிற சென்சேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சலைவேஷன் குறையும் ரெண்டு ஃபங்க்ஷனையுமே காடாக்ட் பண்ணதான் பட் ஸ்டில் ஒரு ஹாஃப் ஆஃப் டங்கு தான் இது கேரி அவுட் பண்ணுது ரிமைனிங் ஹாஃப் இஸ் டேக்கன் கேர் பை தி அதர் காடாக்ட் பண்ணிடும் சோ இது அவ்வளவு கிளாசிக்கலான ஒரு சிம்டமா உங்களுக்கு இருக்காது டெஃபினெட்லி டிஃபரன்ஸ் இன் டேஸ்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் பட் ஸ்டில் ஸ்லோலி தி ஆப்போசிட் சைடு வந்து இருக்கிறதுனால the patient will get adapted to the damage of caudate tympani okay adha vandu idoda oru mukkiyamana anatomical importance adha vandu caudate tympani oda anatomical importance so until otherwise very very necessary caudate tympani oda nama sacrifice panna koodadhu kaadula surgery pannittu naakla prachane kodukkoodadhu so until otherwise necessary we should never injure caudate tympani okay so nama facial nerve la irukku mottham moonu fibers naalu fibers irukku adha moonu fiber paathukku principal nucleus பேர் SVE fiber என்னனு பார்த்தோம் GVE என்னனு பார்த்தோம் SVA என்னனு பார்த்தோம் இன்னும் ஒரே ஒரு fiber தான் இருக்கு அது ரொம்ப ஈஸி அது வந்து என்ன அப்படினு கேட்டிங்கன்னா GSA அதாவது touch pain temperature fibers touch pain temperature fibers or carry out பண்ற nucleus வந்து spinal nucleus of trigeminal nerve spinal nucleus of trigeminal nerve அதான் வந்து அந்த touch pain temperature fibers carry out பண்ணது ஓகே சோ மிச்ச பார்த்தா அடுத்து ஓகே இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே ஈஸியான ஃபைபர்னா இந்த ஃபைபர் தான் ஏன் இதை நான் ரொம்ப ஈஸியான ஃபைபர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் இதோட நியூக்ளியஸ் வந்து ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ரைஜுமன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் என்டர்ஸ் இன்டு த இன்டர்னல் அக்வஸ்டிக் மியாட்டஸ் ரீச்சஸ் த ஜெனிகுலேட் கேங்க்லியன் ஸோ டச் பெயின் டெம்பரேச்சருங்கிறதுனால வி வில் இது வந்து ஒரு அஃபரன்ட் ஃபைபர் தானே லைக் எப்படி காடாக்ட் டெம்பரை ட்ரேஸ் பண்ணணுமோ அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணணும் நம்ம மோட்டார் பார்ட் ஆஃப் ட்ரைஜெனிகல் சாரி மோட்டார் பார்ட் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் பார்க்கும்போது ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபோராமன்ல இருந்து வர பிரான்சஸ் பார்க்கணும் மூணு பிரான்ச் ஒன்னு வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் இன்னொன்று வந்து ஸ்டைலோமயாய்ட் இன்னொன்று வந்து நர்வ் டு டைகாஸ்ட்ரிக் இதுல இந்த போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் ஒன்று இருக்கு இல்லையா போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் அந்த பிரான்ச் தான் ரெண்டு ஃபங்க்ஷனும் பண்ணுது என்னென்ன ஃபங்க்ஷன் இட் சப்ளைஸ் வெஸ்டீஜியல் மசில்ஸ் ஆஃப் த பின்னா பின்னால இருக்கிற வெஸ்டீஜியல் மசில்ஸுக்கு மோட்டார் சப்ளை கொடுக்குது தவிர இட் ஆல்சோ டேக்ஸ் சம் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டச் பெயின் அண்ட் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் ஃப்ரம் தி பின்னா அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இட் டேக்ஸ் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல்ல
superior quadrant la, superior quadrant la it supplies the touchscreen temperature fibers, external water channel. Yeah, idha na ivlo stress panni solrana, it is an important MCQ. Enna MCQ appdi kettingna, it's Selberger sign, Selberger sign appdi onnu irukku. இந்த சைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஷண்ட நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு ஒரு ப்ரோப் எடுத்து when we are touching the superior most portion of the external auricular டச் பண்ணும்போது பேஷண்ட் will have no sense of feeling. அவங்களுக்கு வந்து இந்த டச் சென்சேஷனை ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் அந்த மாதிரி டச் சென்சேஷனை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது இருந்தால் அது அது என்ன சைன் சொல்லணும்னா பிக்சல் பர்கர் சைன். அதர் குவாட்ரன்ட்ஸ்ல நீங்க டச் பண்ணும்போது பேஷண்ட் will feel the touch sensation, பட் சுப்பீரியர் குவாட்ரன்ட்ல they won't feel the touch pain the sensation. And the sign is called Hitzelberger sign. It is a very important sign and it is positive in acoustic neuroma, otherwise called vestibular schwannoma. Eppa vestibular schwannoma la on the 8th cranial nerve tumor irukku, and the tumor la oru mukkiyamaana symptom enna appdi kettingna, the 8th cranial nerve vandu it may compress the facial nerve fiber. Appdi facial nerve fibers compress pannum bodhu patient may not have facial nerve palsy, but this touch pain temperature fibers can be affected and this may present as an earlier sign when the patient is now examine பண்ணும்போது when we are examining the external artery canal, when we are touching the external artery canal, patient ஆன the sensation feel பண்ண முடியலனா அது Hitzelberger sign சொல்லுவோம். Immediately we should ask for என்ன MRI contrast with gadolinium enhancement. எதுக்காகனா to rule out vestibular schwannoma. இந்த சைனுக்கு பேரு Hitzelberger sign. So, in the posterior auricular branch, touch pain temperature fibers are added. Fibers are malayered. Again, it is very important for geniculate ganglion. And now, geniculate ganglion, rendu fibers. Enna fibers? One, taste. Rendavathu, TPT, touch pain temperature. So, SVA fibers, GSA fibers, rendu fibers, relay agra ganglion. Geniculate ganglion. Okay, so இதுதான் வந்து branches of facial nerve and its applied anatomy. Main anatomy, mainly significant things நான் சொல்றேன். Okay. டக்குனு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோமா? Okay. இப்போ facial nerve. Facial nerve is otherwise facial nerve வந்து பார்த்தோமா, it includes four different fibers. என்ன fibers? SVE fibers, GEE fibers, SVA fibers, GSA fibers. SVE fibers னா என்ன? It is muscles of pharyngeal arches supply பண்ணுவாங்க SVE fibers. இன்னொரு ஃபைபர் என்ன GVE fiber, அது வந்து parasympathetic secretomotor function. அதுக்கு அடுத்து SVA fibers, அதாவது taste sensation. அடுத்து GSA fibers, அதாவது touch pain and temperature sensation. First of all, principal nucleus of facial nerve இருந்து வர fibers தான் facial nerve proper. பாக்கி மூணு நியூக்ளியஸ் இருந்து வர ஃபைபர் டுகெதரா சேர்த்து we call it as nervous intermediates or intermediate nerve principal. Even though they are termed separately, இது எல்லாமே ஒரே பண்டிலா தான் டிராவல் பண்ணும். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லணும், எதோடவும் சிங்க் ஆகாம இட் இஸ் கோயிங் செப்பரேட்டா, இட் ரீச்சஸ் இட்ஸ் டார்கெட் ஆக. அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருந்து வர ஃபர்ஸ்ட் பிரான்ச் இஸ் நர்வ் டு ஸ்டெபிலியஸ். அதுக்கு அடுத்தது மூணு பிரான்ச் அட் த ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமன் ரீஜியன் கீழே வந்துட்டு மூணு பிரான்ச் கொடுக்குது. One is nerve to digastric stylobiad. அதுக்கப்புறமா இன்னொரு பிரான்ச் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச். அதுக்கப்புறமா ஃபைவ் டெர்மினல் பிரான்சஸ். இதான் வந்து பிரின்சிபல் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ஃபைபர். ஜிவிஇ ஃபைபர் ரெண்டு இடத்துக்கு போகணும், ஒன்று பிபிஜி டெரிகோபாரடைன் கேங்கிளியா, இன்னொன்று எஸ்எம்ஜி சப்மேனிகுலர் கேங்கிளியா. பிபிஜிக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபைபர்ஸ் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரஸ் தான். எஸ்எம்ஜிக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபைபர்ஸ் காரோடைடல் பேனிகுலம். கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரஸ் தான் ஜெனிகுலேட் கேங்கிளியனுக்கு அப்புறமா ஒரு பிரான்ச்சாக வெளியில் போய் மிடில் கிரேனியல் ஃபோசாக்குல போய் ஃபோராமன் லேசியோக்குல போய் அங்கிருந்து மீடியம் கேனலில் டிராவல் பண்ணும். இன்டர்னல் கேரோடிடாட்டில் வந்து சிம்பாதிக் பிளக்ஸஸ் வரும், சிம்பாதிக் பிளக்ஸஸ் இதுவும் ஜாயின் ஆகி ஒரே நேரம் டெரிகோபாரடைன் கேங்கிளியனுக்கு போகும். டெரிகோபாரடைன் கேங்கிளியன் ஆப்டிக் பிரான்ச் ஒன்று ஜைகோமேட்டிக் வழியாக போய் ரீச்சஸ் த லாக்ரிமல் நர்வ் அண்ட் கிவ்ஸ் லாக்ரிமேஷன். இட் ஆல்சோ கோஸ் த்ரூ வேரியஸ் அதர் ஃபோராமன் ஸ்பினோபாரடைன். இட் என்டர்ஸ் த்ரூ த ஃபாரிஞ்சியல் பிரான்ச், கிரேட்டர் பாரடைன் பிரான்ச், வெவ்வேறு பிரான்ச்சாக இட் ரீச்சஸ் வெவ்வேறு பார்ட்ஸ் அண்ட் இட் வில் கோ. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் வந்து த்ரூ காடா அது த்ரூ கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரஸ் தான். எஸ்எம்ஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம், சப்மேண்டிபுலர் கேங்க்லியன் த்ரூ காடாடிக் பேனல். அடுத்து வர ரெண்டு பிரான்ச் இதுதான், இது வந்து ஜிபிஇ ஃபைபர்ஸ். அடுத்த ஃபைபர் பேர் என்ன எஸ்விஏ. எஸ்விஏக்கும் அதே காடாடிக் பேனல் பிரான்ச் தான், எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை. அடுத்த ஃபைபர் வந்து ஜிஎஸ்ஏ டச் பெயின் டெம்பரேச்சர். அது வந்து த்ரூ என்னென்ன அது வந்து
போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் அதுவும் பார்த்தோம். அதோட அசோசியேட்டா மிக்சல் பர்கர்ஸ் சொல்றோம். என்னதான் ஃபேஷியல் நமக்கு கிளாசிக்கல இந்த நாலு ஃபைபர் இருந்ததுன்னு சொன்னாலும் இன்னொரு முக்கியமான ஃபைபரும் ஃபேஷியல் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஃபைபரும் ஃபேஷியல் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபைபர் என்ன ஃபைபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா GVA. ரொம்ப சில டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் தான் டிஸ்கிரைப் திஸ். ஃபேஷியல் நர்வ் ஆல்சோ ஹேஸ் சம் GVA ஃபைபர்ஸ், சம் மினிமல் சப்ளை, சம் மினிமல் சப்ளை. இந்த டெரிகோ பாரடைன் கேங்கியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டெரிகோ பாரடைன் கேங்கியான்ல மேண்டிபுலர் நர்வ், சாரி மேக்சிலரி நர்வ் என்றாகும். இப்போ வந்து இந்த GSPN வழியா வந்து இட் ரீச்சஸ் த டெரிகோ பாரடைன் கேங்கியான் இல்லையா, இங்கிருந்து நிறைய பிரான்சஸ் போகுது இல்லையா, நிறைய பிரான்சஸ் போகுது இல்லையா, இங்கே போகும் அதுக்கப்புறமா இங்கே போகும். இதுல இங்க போற பிரான்ச்சுக்கு பேர் தான் கிரேட்டர் பாலட்டைன் பிரான்ச். அந்த கிரேட்டர் பாலட்டைன் கூடவே சம் ஆஃப் த ஃபைபர்ஸ் வந்து மேபி ஹேவிங் GVA ஃபைபர்ஸ். இந்த GVA ஃபைபர்ஸோட நியூக்ளியஸ் என்ன சொல்றாங்க, நியூக்ளியஸ் பிராக்டஸ் வரட்டீரியஸ் தான், டேஸ்ட்டுக்கு இருக்கிற அதே நியூக்ளியஸ் தான் இந்த GVA ஃபைபர்ஸ். GVA என்ன, ஜெனரல் விசரல் அஃபரண்ட், அதாவது ஸ்மூத் மசில்ஸ்ல இருந்து டச் பெயின் சென்சேஷன்ஸ் எடுத்துட்டு வர அஃபரண்ட் ஃபைபர்ஸ் தான் வந்து GVA-னு சொல்றோம். அது வந்து ஃபாரிங்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பார்ட்ல, மினிமல் பார்ட்ல இந்த கிரேட்டர் பாலட்டைன் நர்வ் மூலமா சம் ஆஃப் த GVA ஃபைபர்ஸ் மேக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ ஃபேஷியல் இப்போ GVA அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்கன்னா, GVAங்கிற ஃபைபர் வந்து க்ளாசோஃபரிஞ்சியில் இருக்கும், வேகஸ் இருக்கும், கூடவே இன்னொரு முக்கியமான நர்வ் ஃபேஷியல் நர்வ் அதை மிஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து MCQ. GVA ஃபைபர்ஸ் க்ளாசோஃபரிஞ்சியில் இருக்கும், வேகஸ்லையும் இருக்கும், கூடவே ஃபேஷியல் நர்வ் இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சில புக்ஸில் வந்து இட் ஹாஸ் மென்ஷன்ட் த அபார்ட் ஃப்ரம் தீஸ் ஃபோர் ஃபைபர்ஸ் சம் ஆஃப் த ஃபைபர்ஸ் மே ஆல்சோ கேரி GVA ஃபைபர்ஸ் த்ரூ திஸ் இன்ட்டு த பேரண்ட்ஸில் இருக்கிற கொஞ்சம் பார்ட்டுக்கு இட் மே கேரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடிஷ்னலான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னாட் டிம்பானி தான் டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஃபைபர், பட் சம்டைம்ஸ் இந்த GSPN ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த GSPN ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, GSPN சம்டைம்ஸ் மினிமல் அமௌண்ட்டாக, மினிமல் வெரி மினிமலாக டேஸ்ட் ஃபைபர்ஸ் வந்து இந்த நர்வ்லேயே கொண்டு வந்து டெரிகோ பாரடைனில் கொடுத்து அந்த டெரிகோ பாரடைன் வந்து கிரேட்டர் பாரடைனுடைய போய் லெசர் பாரடைன் வழியாக, இது ரெண்டாக எக்ஸிட் ஆகும், ஆன்டீரியராக கிரேட்டர் பாரடைன், போஸ்டீரியராக லெசர் பாரடைன். இந்த லெசர் பாரடைனில் இருந்து சம் டேஸ்ட் சென்சேஷன் ஃப்ரம் த டான்சில்ஸ் அண்ட் சாஃப்ட் பேலட், டான்சில் அண்ட் சாஃப்ட் பேலட் மேபி கேரிட் அவுட் த்ரூ திஸ் ஃபைபர்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அடிஷ்னல் பாயிண்ட், பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் இம்பார்ட்டன்ஸ் தான். என்ன அப்படின்னா, ஃபேஷியல் நர்வ் அந்த GSPN-ங்கிற ஒரு நர்வ் இருக்கு இல்லையா, GSPN அப்படிங்கிற நர்வ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் மெயின்லி எ GVE ஃபைபர், டெரிகோ பாரடைன் கேங்க்லியனுக்கு செக்ரெட்டோ மோட்டார் ஃபைபர் கொண்டு வரதா அதோட வேலை. பட் ஸ்டில் இட் ஆல்சோ கேரிஸ் சம் GVA அண்ட் இட் ஆல்சோ கேரிஸ் சம் SVA ஃபைபர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணுற ஒரு பாயிண்ட். இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் டெஃபினட்டாக இந்த நாலு ஃபைபர்ஸோட கோர்ஸ் என்ன, இந்த நாலு ஃபைபர்ஸோட நர்வ் சப்ளை என்ன, ஒவ்வொன்றும் நாம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபைபர்லாம் SVE, என்னென்ன ஃபைபர்லாம் GVE, என்னென்னலாம் SVA, என்னென்னலாம் GSA, இது எல்லாத்தையுமே நம்ம டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னும் ரெண்டு பாயிண்ட், MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேஸ் சிண்ட்ரோம், ஃப்ரேஸ் சிண்ட்ரோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, காடாட் டிம்பானிக் சிண்ட்ரோம் அந்த சிண்ட்ரோம்க்கு பேர் தான் காடா டிம்பானை சிண்ட்ரோம். இது யூஸ்வலா சப்மேண்டிபுலர் கிளாண்ட் எக்ஸிஷனுக்கு அப்புறமா அந்த காடா டிம்பானை நர்வ்ல இருக்கிற பாராசிம்பத்திக் சப்ளை வில் இன்னர்வேட் த ஸ்கின்ல இருக்கிற ஸ்வெட் கிளாண்ட்ஸ்க்கு போய் இன்னர்வேஷன் கொடுத்து, அதனால இன்ஸ்டெட் ஆஃப் சலைவா ஸ்கின் வில் பி செக்ரீட்டிங் ஸ்வெட். அதுதான் வந்து லாஜிக்கலான பாயிண்ட். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து இதுல ஏன் இதை ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரெண்டு இருக்கு, பாராசிம்பத்திக் சிம்பத்தட்டிக் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஸோ பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் எந்த ஒரு நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், கேனியான் இருக்கும், டார்கெட் ஆர்கன் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், கேனியான் இருக்கும், டார்கெட் ஆர்கன் இருக்கும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் இருந்து கேனியான் ரொம்ப பக்கமாக இருக்கும், கேங்லியான்ல இருந்து டார்கெட் ஆர்கன் ரொம்ப தூரமா இருக்கும். அதாவது ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஷார்ட் ஆகும், போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் லாங் ஆகும்.
அதே மாதிரி பாராசிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டம்ல நியூக்ளியஸ்ல இருந்து கேங்லியாவோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், டார்கெட் டார்கெட்ல இருந்து கேங்லியாவோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும். இது ஷார்ட்டா இருக்கும், இது லாங்கா இருக்கும். பாராசிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டத்தோட இந்த ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலின். ஆனா இந்த இதே பாராசிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டத்தோட கேங்லியான் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸும் அசிடைல் கோலின் தான், இது கொலினர்ஜி. ஆனா இந்த சிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டத்துல நியூக்ளியஸ் டு இந்த ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் வந்து அசிடைல் கோலின் தான், கொலினர்ஜி தான். ஆனா போஸ்ட் கேங்லியானிக்கா வர நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின். சோ இதெல்லாம் வந்து அட்ரினர்ஜிக் ஃபைபர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது, காடா டிம்பானிக் நர்வஸ் சிண்ட்ரோமோ இல்ல ஃப்ரீ சிண்ட்ரோமோ? ஃப்ரீ சிண்ட்ரோம்னா பேரோடிக் கிளாண்ட் எக்ஸைஸ் பண்றோம், எக்ஸைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஆர்டிக் கேங்லியான்ல தான் அந்த பாராசிம்பதெடிக் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த பாராசிம்பதெடிக் ஃபைபர்ஸ் போய் ராங்கா எங்க சப்ளை கொடுக்க போகுது, ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ண போகுது, ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணிச்சுன்னா ஸ்கின்னுக்கு போய் அங்க இருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின்ங்கிறது என்ன, ஸ்கின்னுக்கு வந்து என்ன இருக்கு, அதாவது இதோட டார்கெட் ஆகும் என்ன, சிம்பத்தட்டிக்கோட டார்கெட் ஆகும் என்னென்ன, எரெக்டார் பைலி மசில், வெசல்ஸ், இன்னொன்று ஸ்வெட் கிளாண்ட். இதுதான் இதோட டார்கெட் ஆகும். இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட டார்கெட் ஆகும். இது மூணு தான், எரெக்டார் பைலி மசில், வெசல்ஸ், அப்புறமா ஸ்வெட் கிளாண்ட். ஆனா இதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன, எபினெஃப்ரின், இட்ஸ் எபினெஃப்ரின். சோ எப்படி அசிடைல் கோலின் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பாராசிம்பத்தடிக் ஸ்டிமுலேஷன் போய் இதுல நடந்ததுன்னா எப்படி ஸ்கின்ல இருந்து ஸ்வெட்டிங் வருது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். சோ எல்லா இந்த டார்கெட் ஆகின எரெக்டார் பைலி மசில், வெசல், இது எல்லாத்துக்குமே வந்து இதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் வந்து எபினெஃப்ரின் தான். ஆனா ஸ்வெட் கிளான்ஸுக்கு மட்டும், ஸ்வெட் கிளான்ஸுக்கு மட்டும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் அசிடைல் கோலின். சோ அதனால தான் ஈவன் தோ பாராசிம்பத்தடிக் செக்ரெட்டோமோட்டார் ஃபைபர் ரீஜெனரேட் ஆகி இதை போய் ஸ்டிமுலேட் பண்ணாலும் இது ரெண்டுத்துக்கும் ஒரே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அசிடைல் கோலின் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த காடா டிம்பானிக் சிண்ட்ரோமோ ஃப்ரே சிண்ட்ரோமோ வருது. புரியுதா? சோ காடா டிம்பானிக் நர்வ் இதுல வந்துட்டு பாத்தோம்னா காடா டிம்பானிக் நர்வ் மூலமா இந்த சிம்பத்தடிக் பாராசிம்பத்தடிக் சப்ளை வருது. ஃப்ரே சிண்ட்ரோம்ல என்ன நர்வ் மூலமா, ஆரிக்கலோ டெம்போரல் நர்வ் த்ரூ லெசர் பீட்ரோசல் நர்வ். அது ஏற்கனவே நான் ட்ரைஜனல் நர்வ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். த்ரூ லெசர் பீட்ரோசல் நர்வ் ஆரிக்கலோ டெம்போரல் நர்வ், ஆரிக்கலோ டெம்போரல் நர்வ்ல இருந்து பெரோடிக்ல, அதனால வருது ஃப்ரே சிண்ட்ரோம், இதனால வருது காடா டிம்பானிக் சிண்ட்ரோம். சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரே சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு தெரியணும், காடா டிம்பானிக் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியணும். Oh, okay.